இன்னைக்கு வயநாட்டுல நண்டு வேட்டை. பானையெல்லாம் போது நண்டா பிடிச்சி நடக்க விட்டா குட்டி இருக்கியா? ஓ நண்டு இருக்கியா? நண்டு தாத்தா கிட்டம்ல பிடிக்குதா நண்ட? எப்படி இருக்கு? வாளிக்குள்ள போடுங்க. கையை வச்சு பார்த்தீங்கன்னா தெரியும் கடிக்குதா. இன்னொன்று இதான் நண்டு செலவு. இப்போ இதுக்குள்ள கண்டிப்பாக நண்டு இருக்கு. நான் ஏன் எப்படி உறுதியாக சொல்கிறேன் அப்படின்னா, நண்டு போன தடம் இருக்கு பாருங்க. இதான் நண்டு போன தடம். இங்கே அதே மாதிரி இங்கிட்டு வெளியில் வந்து நடமாடிக்கிட்டு திரிஞ்சிருக்காங்க. இது எங்கள் கிராமத்தில் இதை வந்து நண்டு செலவுன்னு சொல்லுவோம். நண்டோட பாசையில் சொல்ல போனால் இது நண்டோட வீடு. புரியடா புரியடா புரியடா. நண்டு மட்டும் இருக்குமா வேறு எதுவும் இருக்குமான்னு பயந்து பிடிக்கல. நம்ம ஆழத்தில் போயிடுச்சு. ஆழத்தில் போயிடுச்சா? ஆழம். அப்புறம் நண்டு செலவு இப்படி வளையுது. ஒரு கால் பாரு பெருசா இருக்கு, சின்னமா இருக்கு. ஒண்ணு தாய் கால், ஒண்ணு தகப்பங்கால். கை எட்டல. இந்த ரெக்கையை வச்சுருந்தா இந்த இதை வச்சு தான் புத்தகத்தில் எடுத்து வச்சு குட்டி போடணும்னு நம்பிக்கையில் வைக்கிறது. அப்போ இதை வச்சுருக்கேன் புத்தகத்தில் வந்து அவனுக்கு நிறைய படிப்பு வருமா? கடைசியாக அவன் மக்கு மேலே தான் இருப்பான். ரெண்டை பிச்சு ரத்த நின்று அப்பா இங்கே பாருண்ணே. ஒரு நண்டு வெளியில ஓடியாந்தாலும் இன்னொரு நண்டு புடிச்சு இழுத்துரும். இதான் அந்த நண்டோட ஸ்பெஷாலிட்டிய. போராடுகிறார் நண்டோட போராடுறார். போராட்டம் எங்கப்பா? வெற்றி வெற்றி வெற்றி. காலை தனியாவே உடச்சியப்பா. ஓ மயில் ரெக்க வச்சாதான் பவர் வரும். நீ இப்ப நீ பிடிங்க வச்சுக்கியா? என்ன அது பிடிச்சியா? என்ன பிடிச்ச முடியா? பிடிச்ச முடியாது. போனவன பிடிக்க முடியுமா? நான் பிடிச்சிட்டேன். அப்படியே இதெல்லாம் எடுக்கணும். அப்படியே என்னைய எடுக்கணும். நண்டு புடி வீரர்கள் மயில் புழு கட்டாதான் பவர் வருது நண்டு பிடிக்கிறதுக்கு. அரப்பான நண்டு பிடிச்சிட்டோம். சாப்பிடலாம். அலசுங்க. கையெல்லாம் விட்டு அலச முடியாது சார். அம்மே பானை உடைச்சிராத. போ 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 போ. ஆமா இதுல ஓடி ஏகமே வந்துனா இருக்கு. நாங்க தான் உடைப்போம். பழைய காலத்து பானைப்பா. கிட்டத்தட்ட 30 வருஷத்துக்கு 30 வருஷத்துக்கு மேல இருக்கும்.
கொக்கும்பு பிடுங்கிட்டீங்க. கிராமத்தில் உள்ளவங்களுக்கு மட்டும்தான் தெரியும், ஏன்னா எல்லாமே கிராமத்தில் உள்ள எல்லாருமே இது வந்து பிடுங்கி தின்னுருப்பாங்க. கொக்குப்பு கொக்கு காய் எங்கும் கல் தூக்கி திரிய முடியாது, திடீர்னு கல்லும் கிடைக்காது. சமயத்துக்கு தந்தபடி பண்ணிக்கணும். கல் இல்லாமல் நிற்குமா தாத்தா? அதான மேட்ரு. சட்டி சாய் வளர் கிழக்குது. நல்லெண்ணெய். இந்த மாதிரி பொரியலெல்லாம் இந்த மாதிரி மண் சட்டியில் தான் பார்க்கலாம். வெந்தயம் கருவேப்பிள்ளை கறி லீவ் வெங்காயம் நிறைய பேர் ஆரோக்கியமாக இருக்குங்கிறக்காக ஆர்வத்தில் மண் சட்டி வாங்கி உடனே சமைச்சிடுறிய, அது தப்பு, அப்படி பண்ணக்கூடாது. சட்டியை பழக்கணும் முதல்ல. அது எப்படி பழக்கிறது அப்படின்னா, கழனி தண்ணியோ அல்லது வடித்த தண்ணியோ சட்டியில் அடுப்பில் வச்சு ஒரு 2 மணி நேரம் கொதிக்க விடுங்க. கொதித்தாதான் அந்த சட்டியில் உள்ள தூசி தும்பட்டை அந்த காவி எல்லாம் போகணும். போனதுக்கப்புறம் சட்டியை பழகிடும், அதுக்கப்புறம் ஈஸியாக வாங்கி சமைங்க, அதுதான் உங்களுக்கு ஆரோக்கியம். பூண்டு ரெண்டு குழம்புக்குள்ளே வந்து பூண்டை வந்து அப்படியே போட்டுடக்கூடாது, இந்த மாதிரி வச்சு நச்சுக்கிட்டு தான் போடணும். பச்சை மிளகாய் தக்காளி மஞ்சப்பொடி நாட்டு நண்டு வயக்காட்டு நண்டு வந்துக்கணுங்க. எப்படி குழம்பு வைக்கிறோம்னு சால்ட் மிளகு மிளகுத்தூள் மிளகாப்பொடி புளித்தண்ணி சீரகப்பொடி சோம்புப்பொடி மல்லிப்பொடி ரொம்ப நேரம் கிண்டாதப்பா, வாசனை கூட எனக்கு வருது, ஊற்றிட்டு கொடுப்பா எனக்கு. ஐப்பா போதும்பா, சாப்பிட்டு சாப்பிட்டு வாங்கிக்கிறேன்ப்பா. நாங்கள் வேணுங்கிறாலும் எடுத்து வச்சுக்கோங்க.
நம்ம வயக்காட்டு நண்டு, நம்ம பாரம்பரிய நம்ம தாத்தன் பாட்டெல்லாம் தின்ன நண்டு எவ்வளோ டேஸ்டாக தெரியுமா இருக்கு. வயக்காட்டு நண்டு, மண் செட்டி குழம்பு, பண ஓலையில் பட்டை, வாழ்க்கை. இந்த ஒரு வாழ்க்கைக்கெல்லாம் கொடுத்து வச்சுருக்கணும். கிராமத்து வாழ்க்கை எத்தனை கோடி கிடைச்சாலும் குடிக்குமா, இந்த மாதிரி கிடைக்காது. வயக்காட்டில் உட்காந்து சாப்பாடு,